Let us learn some tricks which help us to add numbers quickly. இப்பு நம்ம daily lifeல் என்ன பண்டுரும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம add பண்டுருத பார்க்குரும் இப்பு எப்படி வந்து easyான வழியில் நம்ம add பண்ணிலாம் அப்படியின்றுத பார்க்கப் போரும் First, using addition table is one of the good ways to add small numbers அப்பா, small numbers add பண்டுருத்துக்கு addition table வந்து easyான வழி Second, let us know some facts in addition okay? First, adding zero to a number. a number remains the same when you add zero to it ஒரு நம்பர் கூட்டுறோம் ஆட் போது நம்மளுக்கு அதே நமக்கு ஒன் டு நம்பர் ஒன்ன வந்து நம்ம பண்றோம் ஒரு நம்பரோட ஒன் ஆட் பண்றோம் வென் ஒன் இஸ் இட் next நம்பர் இப்போ எந்த நம்பரோட நம்ம 1 ஆட் பண்ணாலும் அதுக்கு அடுத்த நம்பர் நமக்கு கிடைக்கும் தேர்ட் பாருங்க adding to a number. When வென் is added to a number, the நம்பர்ஸ் jumps or skips over டூ next to it. ஓகே ஒரு நம்பரோட ரெண்டை ஆட் பண்ணும்போது போது அந்த நம்பர்லேருந்து 2 place ஜம்ப் பண்ணி போனோம்னா அந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிள் த்ரீயோட டூ ஆட் பண்ணோம் அப்படின்னா த்ரீலேருந்து 2 place ஜம்ப் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் 5 வரும் ஓகே அப்போ அதுதான் நமக்கு ஆன்சர் ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஆடிங் டென் டு a நம்பர்

கீழே வந்து சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட அந்த நம்பரை ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் பாருங்கள் ஒன் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஜீரோ அப்போ ஜீரோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும் அப்போ ஒன் வந்துருச்சு ஓகே அடுத்து பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ ஒன்னோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் நெக்ஸ்ட் நம்பர் வரும் அப்போ பாருங்கள் ஒன்னோட ஒன் ஆட் பண்ணும்போது நெக்ஸ்ட் நம்பர் என்ன டூ அப்போ டூ வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட்டு அப்ப ஒன்னோட நம்ம டூ ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு நம்பர் ஜம்ப் பண்ணி கிடைக்கும் அப்போ ஒன்னுல இருந்து ரெண்டு நம்பர் ஜம்ப் பண்ணா கிடைக்கும் கிடைக்கும் ஓகே வந்து வந்து ஒன்னோட் பண்றோம் பண்ணும்போது ஒன்ஸ் பிளேஸ் அப்படியே இருக்கும் டென்ஸ் பிளேஸ்ல மட்டும் ஒன்னு இன்க்ரீஸ் ஆகும் அப்ப எவ்வளோ ஆகும் லெவன் ஆகும் ஓகே அதே மாதிரிதான் இங்க த்ரீ கொடுத்துருக்காங்க பாருங்க த்ரீ ப்ளஸ் ஜீரோ அதே நம்பர் தான் வரும் அப்போ த்ரீ போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒன் ஆட் பண்ணுறோம் த்ரீ ப்ளஸ் ஒன் இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வரும் அப்போ த்ரீலேருந்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன ஃபோர் ஓகே நெக்ஸ்ட்டு த்ரீ ப்ளஸ் டூ இப்போ டூ ஆட் பண்ணும் அதுலேருந்து ரெண்டு நம்பர் ஜம்ப் ஆகி போகும் ஜம்ப் ஆகி போச்சுன்னா என்ன வரும் ஃபைவ் வரும் ஓகே அடுத்து டென் ஆட் பண்ணுறோம் டென் வந்து ஒன்ஸ் ப்ளேஸ் வந்து அப்படியே இருக்கும் டென் பிளேஸில் மட்டும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் அப்போ எவ்வளோ வரும் தேர்ட்டீன்

எந்த நம்பரை கூட்டினா டென்னு வரும் அப்படின்னு அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி அதை நம்ம ஆட் பண்ணணும் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் சிம்பிளாக பாருங்கள் ஃபைன் த சம்மாக செவன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ இல்லை கொடுத்துருக்காங்க இப்போ எதில் எதெல்லாம் கூட்டினா நம்மளுக்கு டென் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் செவனையும் த்ரீயையும் ஆட் பண்ணால் நமக்கு டென் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோரையும் சிக்ஸையும் ஆட் பண்ணால் டென் கிடைக்கும் இப்போ செவன் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு டென் அண்ட் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டென் ஓகே ஹின்ஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் டென் பிளஸ் டென் இஸ் இக்வல் டு ட்வெண்ட்டி ஓகே செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபைன் த சம் ஆஃப் பிளஸ் த்ரீ பிளஸ் டூ பிளஸ் சிக்ஸ் பிளஸ் ஃபோர் ஓகே இப்போ எதெல்லாம் கூட்டினா நம்மளுக்கு டென் கிடைக்கும்னு பாருங்கள் இப்போ ஃபைவ் பிளஸ் த்ரீ பிளஸ் டூ அதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு டென் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் பிளஸ் ஃபோர் இதை ஆட் பண்ணால் டென் கிடைக்கும் அப்போ சிக்ஸ் பிளஸ் ஃபோர் இஸ்வல் டு டென் ஃபைவ் பிளஸ் த்ரீ ப்ளஸ் டூ இஸ் ஈக்வல் டு டென் ஓகே ஹென்ஸ் அ சம் டென் பிளஸ் டென் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஓகே ஃபஸ்ட்டு பேரை கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர்ஸ்லேயும் உள்ள டென்னை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும் ஓகே அடுத்து எக்ஸசைஸ் பாருங்கள் ஃபைன் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் சம் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் நைன் ஓகே இங்கே நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் எதெல்லாம் கூட்டினா நம்மளுக்கு டென்னு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும் பார்க்கலாமா இப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவை கூட்டினா டென் கிடைக்கும் ஒன் ப்ளஸ் நைனை கூட்டினா டென் கிடைக்கும் அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ்ஸ் ஈக்குவல் டு டென் அண்ட் ஒன் ப்ளஸ் நைன்ஸ் ஈக்குவல் டு டென் ஓகே அப்போ டென் ப்ளஸ் டென் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஓகே செகண்ட் அண்ட் தேர்ட் சம் ஹோம் ஒர்க் ஃபோர்த் ஒன் டப்ளிங் ஃபர்ஸ்ட் பாருங்கள் அதில் விஷால் டபுள் ஏ நம்பர் வென் பி ஆட் த சேம் நம்பர் டொய்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டுமே ஒரே நம்பர் தான் இது ரெண்டு டைம் வருது இது எப்படி மல்டிப்ளிகேஷனில் எழுதலாம் ஒரே ஃபைவ் தான் எத்தனை டைம்ஸ் வருது டூ டைம்ஸ் வருது அப்போ டூ ஃபைவ்ஸா டென் ஓகே அப்போ டபுள் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே அடுத்து செவன் ப்ளஸ் செவன் கொடுத்துருக்காங்க அப்போ செவன் ப்ளஸ் செவன் இது டூ டைம்ஸ் வருது அப்போ டூ செவன்ஸாக ஃபோர்டீன் அப்போ இப்படி நம்ம செய்யலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் நெக்ஸ்ட் வி ஷேல் ஆல்சோ யூஸ் டபுளிங் வென் வி ஆட் நியரர் நம்பர்ஸ் இப்போ நியரர் நம்பர் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம நம்ம டபுள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும் எக்ஸாம்பிள் பாருங்க ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபைவ் இருக்கு நம்ம இன்னொரு ஃபைவ் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் டபுள் பண்ண முடியும் நம்பர் அப்போ சிக்ஸ்லேருந்து ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்படி நம்ம டிவைட் பண்ணலாம் ஓகே அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண பிரேக் பண்ணும்போது என்ன கிடைக்கும் டூ ஃபைவ் கிடச்சிடும் நம்மளுக்கு டூ இன்டூ ஃபைவ் ப்ளஸ் ஒன் அப்போ டூ ஃபைவ்ஸாக டென் ப்ளஸ் ஒன் லெவன் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் அப்போ என்ன பண்ணணும் நம்ம நயன் தான் கிடைக்கும் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ்ல அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் டூ ஃபைவ்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ டூ ஃபைஸாக டென்னு அப்போ இதுலேருந்து எவ்வளோ நம்ம மைனஸ் பண்ணணும் ஒன்னை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நைன் கிடச்சிரும் அப்போ மைனஸ் ஒன் இஸ் டூ நைன் ஓகே இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம் ஃபிஃப்த்து பாருங்க ஆடிங் டூ டிஜிட் நம்பர்ஸ் இப்போ நம்ம ஒன் டிஜிட் நம்பரை பார்த்துட்ருந்தோம் இப்போ டூ டிஜிட் நம்பரை ஆட் பண்ண போகிறோம் ஃபைன் த சம் ஆஃப் செவன் ப்ளஸ் டுவெல் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் டூ டிஜிட் நம்பரை ஆட் பண்ணுறோம்

இப்போ என்ன பண்ணணும் நம்ம ஒன்ஸ் பிளைஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இஸ் இக்குவல் டு எயிட்டு அடுத்து பாருங்க டென்ஸ் பிளைஸ் டென்ஸ் பிளைஸ்ல எப்படி இருக்கும் ஒன்ல டுவெண்ட்டி இருக்கும் ஒன்ல தேர்ட்டி இருக்கும் ஓகே அப்போ ஸ்கிப் கவுண்டிங் எயிட் ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி இஸ் இக்குவல் டு ஃபிஃப்டி எயிட் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணலாம் ஓகே அடுத்து பாருங்க த சம் ஆஃப் தேர்ட்டி செவன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இதே மாதிரி தான் சேம் ஒன்ஸ் ப்ளைஸ் ஆட் பண்ணுறோம் எவ்வளோ வருது செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் நெக்ஸ்ட்டு அந்த லெவனோட நம்ம அந்த டென்ஸ் பிளேஸை ஆட் பண்ணிக்கிறோம் எவ்வளோ வரும் ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி வரும் செகண்டில் ட்வெண்ட்டி வரும் அப்போ லெவன் ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி இஸ் இக்குவல் டு சிக்ஸ்டி ஒன் ஓகே அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் ஆடிங் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் ஃபைன் த சம்மாக ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் எக்ஸ்பேண்ட் த நம்பர் எவ்வளோ ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் செவன்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் செகண்ட் நம்பர் என்னது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் த்ரீ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் பிளேஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லை என்னென்ன ஹண்ட்ரட் பிளேஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு டென்ஸ் ப்ரைஸை ஆட் பண்ணணும் ஆட் த டென்ஸ் ஒன் பை ஒன் அப்போ டென்ஸ் ப்ரைஸை வந்து ஒன் பை ஒன்னை நம்ம ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன இருக்கு செவன்ட்டி இருக்குது அப்போ அந்த எயிட் ஹண்ட்ரடோட நம்ம செவன்ட்டியை ஆட் பண்ணணும் எயிட் செவன்ட்டி ஆயிடுது நெக்ஸ்ட்டு டென்ஸ் ப்ளைஸில் என்ன இருக்குது டுவெண்ட்டி இருக்குது அப்போ எயிட் செவன்ட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி இஸ் இக்குவல் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நெக்ஸ்ட் என்ன பேலன்ஸ் இருக்குது ஒன்ஸ் ப்ளேஸ் பேலன்ஸ் இருக்குது அப்போ அந்த ஒன்ஸ் ப்ரைஸையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணணும் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டியோட ஒன்ஸ் பிளேஸில் ஃபஸ்ட் என்ன இருக்குது சிக்ஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் செகண்ட் வந்து ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது த்ரீ இருக்குது அப்போ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஓகே நெக்ஸ்ட்டு ஆட் த கிவன் பிக் நம்பர்ஸ் யூஸிங் த அபவ் மெத்தட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே பிக் நம்பர் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க 543, ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செகண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் expand த நம்பர் எழுதணும் இதை expand பண்ணால் எவ்வளோ வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் த்ரீ செகண்டு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டென் அடுத்து என்ன பண்ணனும் ஆட் த ஹண்ட்ரட்ஸ் இப்போ ஹண்ட்ரட்ஸை ஆட் பண்ணனும். ஹண்ட்ரட்ஸில் என்ன இருக்கு 500 ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் to 700. ஓகே நெக்ஸ்ட்டு டென்ஸ் ப்ரைஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது ஃபார்ட்டி இருக்குது அப்போ செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி அடுத்து டென் இருக்குது செவன் ஃபார்ட்டி ப்ளஸ் டென் செவன் ஃபிஃப்டி ஓகே அடுத்து ஒன்ஸ் ப்ளைஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணணும் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு செவன் ஃபிஃப்டி த்ரீ அடுத்து ஜீரோ இருக்குது ஜீரோவோட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும் அப்போ டோட்டல் என்ன ஆன்சர் வரும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஓகே செகண்ட் சம் பாருங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க இப்போ அதையும் நம்ம சேம் மெத்தடில் தான் செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன்ட்டி ப்ளஸ் எயிட் செகண்ட் நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டென்த் பிளேஸில் ஒன்றும் இல்லாதனால ஜீரோ ப்ளஸ் ஒன் ஓகே இப்போ என்ன பண்ணணும் ஹண்ட்ரட் பிளேஸை ஆட் பண்ணணும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு டென்ஸ் ப்ளேஸில் ஆட் பண்ணணும் டென்ஸ் பிளேஸில் ஒன்று தான் இருக்குது இன்னொன்று ஜீரோவாக இருக்குது ஓகே செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் நைன்ட்டி செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஓகே அடுத்து ஒன்ஸ் ப்ளேஸை ஒன் பை ஒன்று ஆட் பண்ணணும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ப்ளஸ் ஃபஸ்ட் டென்னருக்கு எயிட் இருக்குது அப்போ எயிட் இஸ் ஈக்குவல் டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் நெக்ஸ்ட் நம்பர் ஒன்று இருக்குது இப்போ செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி எயிட் ப்ளஸ் ஒன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் ஓகே மீது உள்ள ஃபோர் செம்மையும் நீங்கள் வீட்டில் ஹோம் ஒர்க்காக செய்யுங்க ஓகே இன் திஸ் லெசன் விசா அபவுட் சிக்ஸ் மெத்தர்ட்ஸ் ஆஃப் குவிக் ஆஃப் ஆடிங் வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ் குவிக் ஆஃப் சப்ராக்டிங் ஓகே தேங்க் யூ சில்ட்ரன்